ஹலோ ஆல், வெல்கம் டு இந்து விஜய் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வ்ளாகில் ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை செய்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கோலா உருண்டைக்கு 1/4 கிலோ மட்டன் கொத்தி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேவையான பொருள் பார்த்தரலாம். கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு பவுடர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போது அந்த மசாலாக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் ஷிஃப்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் சூடானதும் அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணி விட்டுறலாம், குக் ஆகட்டும். இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட் கூட செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், லிக்விடாகவே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதனால் இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது மாற்றிடாதீங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இதோ இந்த மாதிரி இப்போது நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு மிக்சிங் போலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதிலோட சேர்த்துடலாம். இதுக்கு இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துருக்கேன். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா அதையும் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டோ மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போது அந்த டோலேருந்து குட்டி குட்டியாக இப்படி பால்ஸ் மாதிரி கோலா ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது நல்லா ஹீட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு இதுவாகவே வந்து கோலா உருண்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஆட் பண்ணுங்கள், உடஞ்சிடாமல். இப்போது அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, நல்லா பபுள்ஸ் வருது இல்லையா, இதுதான் வந்து அது குக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறது. இப்போது பபுள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.